கோவில்களின் நிகழ்வுகளை கண்காணிப்பதற்கான கட்டுப்பாட்டு அறையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கோவில்களின் அன்றாட நிகழ்வுகளை கேமரா மூலம் கண்காணிக்கும் வகையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் ஒருங்கிணைந்த கோவில் மேலாண்மை திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு அறையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், 8 மாதங்களாக திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையில் பல்வேறு சாதனைகளை செய்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்த துறையில கடந்த 8 மாசத்துல செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை ஆன்மீகத்தில் நாட்டமுள்ள நீங்கள் நன்றாக அறிவீர்கள். 725 திருக்கோயில்களுக்கு திருப்பணி வழங்க அனுமதி, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தில் 58 அர்ச்சகர்கள் நியமனம், அன்னை தமிழில் அர்ச்சனை, ஒருகால பூச திட்டத்திற்கு 1 லட்சமாக இருந்த நிதி 2 லட்சமாக உயர்வு, அத்திட்டத்தில் உள்ள அர்ச்சகர்களுக்கு முதல் முறையாக ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்குதல்.